இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்க்கும்பொழுதே நமக்கு வந்து ஏற்கனவே நேரில் சொன்ன அதே விஷயம் தான். இந்த கண்ணனுடைய கேரக்டரை பார்த்தாலே வந்து ஒரு எரிச்சலும் கோபமும் வரதை தவிர்க்கவே முடியல. ஏன் அப்படின்னா வந்து அந்த கேரக்டரை பத்தி நமக்கு முன்னாடியே தெரியும். கொஞ்சம் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு இது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம ஒழுங்கா படிக்காம இல்லை வேற திடீர்னு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பி போனது என்ன, அந்த பொண்ணுக்காக வீட்டில் பணம் திருடினது என்ன, அதை வந்து கதிர் மேல பழிய போட்டு கதிரை காப்பாற்ற கூட இல்லாமல் அவர் ராத்திரியெல்லாம் போஸ்ட் அடிக்க விட்டது என்னன்னு சொல்லிட்டு எத்தனையோ திருட்டுத்தனங்கள் பண்ண ஒரு கேரக்டர். இப்பயும் வந்து 50,000 லஞ்சம் கொடுத்தா அந்த பேங்க் வேலையில சேர்ந்து பெர்மனன்ட் வேற இருக்காரு. 50,000 கொடுத்தா 50,000 மாசம் வர பேங்க் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே எப்படின்னு ஒண்ணுமே நம்ம புரியலன்னு வச்சுக்கோங்க. ரியல் வேர்ல்ட்ல இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஏதோ வந்து பெருசா இவர் படிச்சு பெரிய மார்க் எடுத்து வந்து பண்ண மாதிரி வந்து இவர் வீட்டு வாசல் என்ன பேனரை கழட்டாம வச்சிருக்காங்க. பேனரை கழட்டாம வச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுரா ஜீவாவை பேசி அவர் வந்து காயப்படுத்துற மாதிரி பேசினதெல்லாம் பார்த்தா நமக்கு சம கோபம் வர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் என்ன அதிகரிச்சுட்டே போகும்போது மீனாவுக்கு ஏற்கனவே வந்து ஜீவா கூப்பிட்டு கண்ணா வந்து வேலைக்கு போலங்கிறது கடுப்பா இருந்துச்சு. இதுல இருந்து இந்த கார் விஷயத்த கோபம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து காரை இடிச்சதுக்கு அப்புறமும் பிரச்சனையாகி இப்ப மூர்த்தியும் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்து ஆரம்பிக்கிறார். கடைக்கு வந்து டைமுக்கு போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து அங்க வந்து ஜீவாவை பார்த்து மட்டம் தட்டுற மாதிரி பேசுறது, ஒரு காரை இடிச்சதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா வந்து பேசினாரு. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மீனா வெடிக்க போற நாள் கொஞ்சம் லேட் எல்லாம் இல்ல, சீக்கிரமாவே வந்து ஸ்வேதாவோட கல்யாணத்துக்கு விஷயத்துக்காக அவங்க அம்மா கால் பண்ணி அழுது இப்ப வந்து ஜனார்த்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த விஷயத்த காரணமா வச்சு திருப்பி ஜீவாவும் மீனாவும் அங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அவங்க போலாமான்னு யோசிக்கிறது, இருந்தாலும் திருப்பி இங்க வந்தலாம் நினைக்கும் போது ஏதாச்சும் ஒரு வார்த்தையை மூர்த்தி விட்டாருன்னா எனக்கு அங்கே போக மனசு இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவாவே சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் தள்ளிட்டு இருக்காங்க அவர், முக்கியமாக கண்ணனும் மூர்த்தியும் சேர்ந்து. ஸோ அவர் தனியாக வந்து இந்த ஜனார்த்தனோட பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு அந்த சமயத்தில் அங்கே இந்த வீடு கட்டுறதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வந்து தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து மீனா ஜீவா இந்த ஃபேமிலி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருவாங்க. பிரிஞ்சு வந்து கடைசியாக தான் ஒன்று சேர்ற மாதிரி நடக்கும். ஸோ கடைசியாக தான் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு குடும்பத்தில் திருப்பி ஒரு விரிசல் பிரிவுன்னு வர மாதிரி இருந்தால் ஓகேவாங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கண்ணன் நடந்துக்கிறத பற்றியும் இப்போ மீனாவும் ஜீவாவும் ஓரங்கட்ட தான் படுறாங்கன்னு உங்களுக்கும் தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே மூர்த்தி கொஞ்சம் ஆளே மாறிட்டாதானே உங்களுக்கு அது தோணுதாங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.